ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல இனிப்பு போலி எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். போலியில வந்து ரெண்டு வகையான போலி இருக்கு. ஒன்னு வந்து தேங்காய் ஸ்டஃப் பண்ணி பண்ற போலி, இன்னொன்னு வந்து கடலை பருப்பு ஸ்டஃப் பண்ணி பண்றது. அது வந்து பூரான் போலின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இன்னைக்கு பூரான் போலி எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். தேங்காய் போலி பண்றதுக்கு இந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்க, இல்லைன்னா ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை பாருங்க. போலி பண்றதுக்கு வந்து ரெண்டு முக்கியமான விஷயம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து உள்ள பண்ணக்கூடிய அந்த இனிப்பு ஸ்டஃபிங், அப்புறம் அதை வெளியே கவர் பண்ணக்கூடிய அந்த மாவு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மாவு பிசைஞ்சிடலாம். ஏன்னா வந்து மாவு வந்து மினிமம் ஒரு 2-3 மணி நேரம் அதை ஊற வச்சாதான் அது வந்து நல்லா இழுப்படும், நம்ம சொல் பேச்சு எல்லாம் கேட்கும். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம போலி கூட மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுல்ல 1 கப் மைதா மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது வந்து நம்ம கலருக்காக தான் சேர்க்கிறோம், 1 சிட்டிகை உப்பு, அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. தண்ணி அதிகமாயிடுச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு சாஃப்டான மாவு பதத்துக்கு கொண்டு வந்துருங்க. நான் இதை பிசைறதுக்கு 1/2 கப்போட கொஞ்சம் குறைவா தண்ணி யூஸ் பண்ணிருக்கேன். பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டான மாவா ரெடி ஆயாச்சு. இப்ப இதுல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, அது ஊறதுக்காகவும் காயாம இருக்கிறதுக்காகவும். சேர்த்துட்டு அது மேல லைட்டா தடவி இத மூடி வச்சு 2-3 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க. இப்ப போலி மாவு 2 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கு. இப்ப வந்து நம்ம நடுவுல வைக்கிற அந்த ஸ்வீட் ஃபில்லிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் இன்னைக்கு 1/2 கப் கடலை பருப்பு எடுத்திருக்கேன். 1/2 கப் கடலை பருப்புக்கு வந்து 1/2 இருந்து 1 கப் வரைக்கும் வெல்லம் எடுத்துக்கலாம், உங்களோட இனிப்பு சுவைக்கேற்ப. இப்ப வந்து இதை வந்து நல்லா தண்ணியில கிளீன் பண்ணி இதை வந்து நம்ம இப்ப குக்கர்ல சேர்த்துடலாம். பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோம்னா பருப்பு வெந்ததுக்கு அப்புறமா தண்ணி முடிஞ்சா வடிகட்டிருங்க, இல்லைன்னா வெல்லம் சேர்த்து நம்ம மறுபடியும் அதை வேக வைக்கும் போது அது கெட்டியாகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இப்ப 4 விசில் வந்திருக்கு, ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆயாச்சு. இப்ப இதை நம்ம ஓபன் பண்ணி பார்த்திடலாம். பாருங்க இது நல்லா வெந்திருக்கு. இதுல ஒரு பருப்பு எடுத்து லைட்டா அமுத்தி பாத்தீங்கன்னா அது வந்து உடனே மாவு மாதிரி ஆகிரும். அப்படி இருந்துச்சுன்னா அது கரெக்டா வெந்திருக்கு. இப்ப இதுல நம்ம வெல்லம் சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு 1 கப் வெல்லம் சேர்க்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப கம்மியா பிடிக்கும்னா நீங்க வந்து 1/2 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா 1 கப் வெல்லம் வந்து ரொம்ப கரெக்டா இருக்கும். சேர்த்துட்டு இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி நல்லா திக்காகிறது வரைக்கும் அதை வேக வச்சிருங்க. இப்ப பாத்தீங்கன்னா வெல்லம் எல்லாம் நல்லா உருகி பருப்போட சேர்ந்து நல்லா வெந்து நல்லா கெட்டியாயிருக்கு. இப்ப இதுல நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் சேர்த்துடலாம். லைட்டா தள்ளி நம்ம சேர்த்துவோம். சேர்த்துட்டு இத ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இதுதான் அதோட பதம். பாத்தீங்கன்னா கையில எடுத்தா நல்லா உருண்டை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். தண்ணியா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வேக வைங்க, இல்லைன்னா நம்ம ஸ்டஃப் பண்ணும்போது அது ஒழுங்கா இருக்காது. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப போலிக்கு மாவும் போலிக்குள்ள வைக்கிற அந்த ஸ்வீட்டான ஸ்டஃபிங் ரெடி ஆயாச்சு. இப்ப நம்ம போலி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சமா மாவு எடுத்துக்கோங்க, அப்புறமா அதை லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்மளோட அந்த பூர்ணத்தை உள்ள வச்சிடலாம். வச்சுட்டு எல்லா சைட்ஸையும் அந்த மாவால கவர் பண்ணிருங்க. கவர் பண்ணிட்டு இதை மறுபடியும் நம்ம இப்ப விரிச்சிடலாம். கை வச்சே விரிச்சுக்கலாம், நல்லாதான் விரியும். ஏன்னா நம்ம அந்த மாவை வந்து 2 மணி நேரம் மினிமம் வந்து ஊற வச்சிருக்கோம். அப்படி இல்லைன்னா ஒரு சப்பாத்தி கட்டை வச்சு கூட உருட்டிக்கலாம். இப்ப இதை எடுத்தா ஈஸியா வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு வரலன்னா கீழே வந்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பர்ல லைட்டா எண்ணெய் தடவி விரிச்சிட்டோம்னா ஈஸியா எடுக்க வந்துடும். இப்ப இத சூடு பண்ணிடலாம். ஒரு பேன்ல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போதும். நெய் சேர்த்துட்டு இந்த போலிய அது மேல வச்சிருங்க. வச்சுட்டு இத கொஞ்ச நேரம் மிதமான சூடுல வேக வச்சிருங்க. இப்ப இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு 2 நிமிஷம் வேக வச்சா போதும். இப்ப நம்மளோட போலி நல்லா தயாராயாச்சு.
இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ நம்மளோட சுவையான போலிகள் நல்லா அட்டகாசமா தயாராயிடுச்சு. பாருங்க, பார்க்கவே ரொம்ப டெம்ப்டிங்கா இருக்கு. கண்டிப்பா இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.